ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது உங்கள் லாபாதிபதி கூறும் ரகசியங்கள். இந்த லாபாதிபதி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வியலில் லாபங்களை குறிக்கும் கிரகம். அதாவது ஒரு புராண கதையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 11 இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருப்பவன் யாராலும் வெல்ல முடியாதவன் ஆவான் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. இது நம்ம இலங்கேஸ்வரன் தன்னுடைய மகன் பிறக்கிறதுக்கு 11 இடத்துல அதிக கிரகங்களை குவித்தாருங்கிற புராண கதையும் உண்டு. இந்த 11 இடம் அப்படிங்கிற அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய லாபஸ்தானம். சரளக்கணங்களுக்கு இது பாதகஸ்தானமாகவும் செயல்படும். அப்படின்னாலும் கூட லாபம் லாபம் தான், லாபம் இல்லாத நிலை இல்லை. ஒரு ஜாதகத்தில் அதிகப்படியாக வெற்றிகள் ஆசைகள் பூர்த்தியாவதற்கு, நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு, ஒரு பராக்கிரமசாலியாக நாம் செயல்படுவதற்கு இந்த 11 இடத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா போதுங்க. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 11 இடம்ங்கிறது வேறு வேறையாக வரும். 11 இடத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, 11 இடத்தின் சூட்சுமங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் எப்படி ஒரு வெற்றிகரமான மனிதர்களாக செயல்படுவதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 11 இடத்தில் இருக்கும் கிரகங்களை அல்லது 11 அதிபதியை அல்லது 11 அதிபதியின் சாரத்தில் நிற்கும் கிரகங்களை, இந்த மூன்றில் எது வலிமையாக இருக்கோ அதை நாம் வலுப்படுத்தினோம்னா நம்மளுடைய லாபம் நிச்சயம். இது நிதர்சனமான நிரூபிக்கப்பட்ட உண்மை. உங்கள் ஜாதகத்துக்கு 11 அதிபதினு ஒருத்தர் இருப்பார். இப்போ 12 லக்கணங்களுக்கு யாருங்கிறதையும் சொல்லிடுறேன். மேச லக்கணத்திற்கு சனி பகவான். இப்போ மேச லக்கணக்காரர்கள் சனி பகவானை வலுப்படுத்துவதன் மூலமாக, அதாவது சனி பகவானுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை வலுப்படுத்துறதன் மூலமாக லாபத்தை நிச்சயம் பெறுவார்கள். சனி பகவானுடைய காரகத்துவம் என்ன? லேபர்ஸ், வேலைக்காரங்க. ஸோ மேச லக்னக்காரங்க எந்த அளவுக்கு வேலைக்காரங்க வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு முன்னேறுவாங்க. இவர்களால் ஒரு சில பாதகம் நடக்குங்கிறத மறுக்க முடியாது. ஆனாலும் லாபம் லாபம் தான், அவங்களால தான் லாபம். பெரிய தொழிலதிபர்கள் உருவாகிறது மேச லக்னத்தில் அதிகமாக இருக்கும். உயிரை கொடுத்து வேலை செய்கிற லேபர்ஸ் கிடைப்பாங்க. லேபர்ஸுக்கும் நீங்கள் வந்து நிறையா உங்களால் ஆனதை செஞ்சு பழகிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாப மேன்மை அதிகரிக்கும். புரியுதுங்களா? சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறது, ஆஞ்சநேயரை வழிபடுறது, இது வந்து காற்று தத்துவம். காற்று தத்துவம் அப்படிங்கிறதுனால வாயுபுத்திரனான ஆஞ்சநேயரை வழிபடுறது. 11 இடம் என்ன தத்துவம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கும்பம் உங்களுக்கு லாபஸ்தானம். 11 இடம் பூரண கும்ப மரியாதையை அப்பப்போ செஞ்சுக்கிறது, வீட்டில் வந்து ஆன்மீக யாகங்கள் வளர்க்குறது, அதில் கலச நீர் கும்ப நீர் வச்சு வழிபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். மேச லக்னக்காரர்கள் தங்களுடைய நிறுவனத்தில் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்தில் ஒரு பூரண கும்பம் அந்த படம் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் மேன்மை வெற்றி கூடும். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய லாபஸ்தானம் எது? கும்பம். லாபாதிபதியார் சனி. அப்போ சனி பகவானுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியவற்றை நீங்கள் மிகுதிப்படுத்த வேண்டும். பாதகம் இருக்கும் என்றாலும் அது சிறு அளவிலேயே இருக்கும், லாபம் மிகுதியாகும். பூரண கும்பத்தை உங்களுடைய அலுவலகத்தில் ஒட்டி வச்சு பாருங்கள். அப்பப்போ கோயிலில் கலசாபிஷேகம் நடக்கும்போது, கும்பாபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்குங்க. வீட்லேயும் கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் போன்றவற்றை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாக செஞ்சிட்டே இருங்க. பூரண கும்ப மரியாதையை பெற்று பாருங்கள், உங்கள் வாழ்வியல் வெற்றி பெறும், லாபம் நிச்சயமாக இருக்கும். இதே ரிஷப லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 வரக்கூடியது மீனம். ரிஷப லக்னக்காரர்களுக்கு 11 இடமாக வரக்கூடிய லாபஸ்தானம் மீனம். ஒரு மீனின் வாழை இன்னொரு மீன் பிடித்த சின்னம், சரிங்களா? மீன் படங்களை ஒட்டி வைப்பது. குரு பகவானே உங்களுக்கு அட்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வராங்க. அப்போ குருமார்களை வணங்குவது, வழிவிடுவது, ஒதுங்கி நிற்பது, பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது, பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எப்போதும் யோசித்து எடுப்பது. வீட்டில் மீன் தொட்டி வச்சுக்கிறது. ரிஷப லக்னக்காரர்களுக்கு மீன் தொட்டி வச்சால் லாபம் கிடைக்கும். அல்லது சுறா மீன் படங்கள், ஒரு மீனை இன்னொரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான படங்கள். இந்த சைனீஸில் ஒரு சிம்பிள் வரும் இல்லைங்களா, அந்த சிம்பிளில் வந்து ஒட்டுறது, ஒன்று ஒரு பிளாக்லேயும் ஒரு ஒயிட்லேயும் ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒன்றன் பின் ஒன்று அப்படிங்கிற அந்த சிம்பிளை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒட்டி வைக்கிறது.
குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறது. உதாரணமாக விசாக நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள், வேறு ஏதாவது கிரகங்கள் அங்கே போய் உட்கார்ந்துருந்தாலும் அந்த கிரகங்களின் காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வியல் வெற்றி வாய்ப்பு கூடும். குரு பகவான் குழந்தைகளை குறிப்பவர். குழந்தைகள் தான் குரு. புத்திரக்காரகன் அவருக்கு பேர் இல்லைங்களா, தனக்காரகன் புத்திரக்காரகன். உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு செம்பு நிறையா சில்லறை பணம், அது குறையாமல் பார்த்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு செம்பு, அது நிறைய சில்லறை பணம் போட்டு வீட்டில் வச்சு பழகணும். பெரிய 100 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்லாம் வேண்டியதில்லை. காயின்ஸை நிரம்ப வழிஞ்சு அது கீழே வழிஞ்சு சிந்தி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வீட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லாப மேன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை வருடத்துக்கு ஒரு முறை செய்து வாருங்கள். அனாதாசிரமத்துக்கு போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு வேணுங்கிற நோட்டு பேனா புத்தகம் வாங்கி கொடுக்கறது. உங்கள் உறவினர்களில் யாராவது படிக்க இயலாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறது. இதை பண்ணுங்கள், உங்களுக்கு லாபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். மிதுன லக்னக்காரர்களுக்கு லாபாதிபதி செவ்வாய், மேச செவ்வாய். இந்த செவ்வாயே ஆறுக்குடையவராகவும் வருவார். செவ்வாயினுடைய காரகத்துவர்கள் இந்த மிதுன லக்னத்திற்கு கொஞ்சம் துன்பத்தை வருத்தத்தை கொடுக்கக்கூடியது தான் என்றாலும் கூட சில நிலைகளில் அவரே லாபத்தை கொடுக்கக்கூடியவர். ஆறுக்குடையவன் லாபாதிபதி அப்படிங்கிற போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸின் மூலமாகவே லாபம் சம்பாதிக்கும் ஒரு அமைப்புங்கிறது மிதுன லக்னத்துக்கு இயற்கையாகவே உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட பிறந்தவர்களை கைவிட்டு விடாதீர்கள். உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவர் செவ்வாய், எதிரியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். அப்போ கூட பிறந்தவர்களை ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்து கை தூக்கி விடும்போது மிதுன லக்னக்காரர்களுக்கு லாப மேன்மை அதிகரிக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிற போது அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாப மேன்மை அதிகரிக்கும். பூமியினால் லாபம் உண்டு அப்படிங்கிறத தான் செவ்வாய் குறிப்பிடுவார். சிகப்பு நிறப்பொருட்களினால் லாபம் உண்டுங்கிறதை செவ்வாய் குறிப்பிடுவார். புரிஞ்சுங்களா? அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவங்களை மிகுதிப்படுத்துவதன் மூலமாக உங்கள் வாழ்வியலில் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கூடும். லாபம் தரக்கூடியவர் எதிரியாக இருக்கலாம், அட்டமாதிபதியாக இருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி காரகத்துவம் கணக்குகள் உண்டு. ஆனால் லாபம் உண்டானால் நிச்சயம் லாபம் உண்டு. லாபாதிபதி வேலை செய்வாரானா கண்டிப்பாக செய்வார். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் மூலமாகலாம் உங்களுக்கு லாபம் இருக்கும். புரியுதுங்களா? செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட 6 ராசிகளில் இருக்கும். அப்போ இந்த 6 ராசிகள்லையும் அமர்ந்திருக்கிற கிரகங்கள் எவை எவைன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் அதில் இருந்ததுன்னா அந்த கிரகம் தரக்கூடிய காரகத்துவ தொழில்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கும். இப்போ ஒரு உதாரணம், குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உட்கார முடியாது. லக்னத்திலேயே மிருகசீரிய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். லக்னத்தில் திக்பலம், மிருகசீரிய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். குரு தர்ற காரகத்துவம் உங்களுக்கு 7-10 அதிபதி. மனைவியின் பேரில் தொழில் செய்யுங்கள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யுங்கள், கொடுக்கல் வாங்கல் தொழில்கள் வெற்றி அடையும். இது செவ்வாயின் லாப வீடு நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறதுனால. கல்வித்துறை, நீதித்துறை, நிதித்துறை, பேங்கிங் செக்டர்ஸ், அக்கௌண்ட் செக்டர்ஸ், இதில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். சகோதர உறவை எப்படியேனும் கை தூக்கி விட வேண்டியது அவசியம். புரிஞ்சுங்களா? குதிரையின் வரைபடம், செவ்வாயின் செயல்ங்கிறது ஆற்றல். இந்த ஆற்றலை வெளிப்படுத்துறது குதிரை. அதனால தான் வந்து இன்ஜின் பவருக்கு ஹார்ஸ் பவர்னு வச்சுருப்பாங்க. இந்த குதிரையின் வரைபடத்தை அல்லது குதிரையின் உருவத்தை வீட்டில் வைத்திருக்கும் இரட்டை குதிரைகள் தாண்டுவது போன்ற அமைப்பு அல்லது ஒரு குதிரை பறந்த மாதிரி இருக்கிற அமைப்புங்கிறது மிதுனத்திற்கு ரொம்ப வெற்றி வாய்ப்புகளை, லாப மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புரிஞ்சுங்களா? கடக லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனே லாபாதிபதியாக வருவார். 11ஆம் இடம் ரிஷபம், காலை. இவர்கள் தன்னுடன் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வேண்டும் அளவுக்கான உதவிகளை செய்வது, தாய், மனைவி, மாமியார், சகோதரி, மனைவியின் சகோதரி, இந்த மாதிரி பெண் உறவுகளை பேணி பார்க்க பேணி பாதுகாக்க இவங்களுக்கு லாபம் வரும். காளை மாட்டின் சின்னம் பொறித்த வீடு அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அல்லது பசு வளர்க்கறது. சில கடகலக்கணக்காரங்களாம் பசு மாடே வளர்ப்பாங்க. பால் பசு வளர்க்கறது, காளை வளர்க்கறது, இந்த மாதிரியான அமைப்பில் இவர்கள் லாப மேன்மையை நிச்சயமாக சந்திப்பார்கள். சுக்கரன் இவர்களுக்கு லாபத்தை தரக்கூடியவர் என்பதனாலும், லாபாதிபதி என்பதனாலும், சுக லாபாதிபதியாக அவரே இருக்கிறனாலையும், பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, இயலாத பெண்களுக்கு திருமண உதவி செய்வதன் மூலமாகவும் இவர்களின் லாப மேன்மை பல மடங்கு அதிகரிக்கும். புரிஞ்சுங்களா? நிறுவனங்கள் நடத்தும்போது இவர்கள் வந்து திருமணமாகாத இளம் பெண்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்து வருவது வெற்றி வாய்ப்பின் சூட்சுமமாகும். மனதார
எந்தவித விகல்பமும் இல்லாத ஒரு உதவிகளை செய்ய வேண்டியது இந்த இடத்தில் கட்டாயம். ஏன்னா அவர் சுக பாதக அதிபதிங்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பாதகம் சிறு அளவு இருந்தாலும் வெற்றி நிச்சயம் இருக்கும். சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களும் இவர்களை ஆக்டிவேட் பண்ணும். புரிஞ்சுங்களா? சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தாலும் அதன் மூலமும் லாபமேன்மை அதிகரிக்கும் வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டாகும். இயற்கையாய் சுக்கரன் தரக்கூடிய காரகத்துவங்கள் இவங்களுக்கு மிகுதியாகிட்டே போகும். நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல வசதி, பொருளாதார மேன்மைகள், பெண் சுகம், லக்ஸீரியஸ் வாழ்க்கை, இது எல்லாத்தையும் லாபாதிபதியாக சுக்கரன் இவங்களுக்கு கொடுத்தே தீருவார். அப்போ சுக்கரனுடைய அமைப்புகள் ரிஷபம், காளையின் சின்னம். காளை சின்னத்தை இவர்கள் தொழில் நிறுவனங்களில் முத்திரைகளாகவும் அதிர்ச்ச சின்னங்களாகவும் பிரதிபலிக்கலாம். பெண் உருவமும் இவர்களுக்கு சிறப்பை தரும். பெண் உருவங்கள் சிறப்பை தரும். அழகியல் கொண்ட பெண் உருவங்களை இவர்கள் அலுவலகங்கள், வீடுகளில் ஒட்டி வைக்கலாம். அதன் மூலமும் நிச்சயமாக இவர்களுக்கு லாபமேன்மை அதிகரிக்கும். சிவலக்னக்காரர்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடியவர் புதன். இவருக்கு ஆத்மார்த்தமான நண்பர். இவருக்கு இங்கே நெகட்டிவ்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. 2/11 அதிபதியாக வரக்கூடியதுனால புத்தகங்கள் இவர்களின் வெற்றிகளை குவிக்கும். இரட்டை உருவம் கொண்ட ஆண் பெண் மிதுனம், அந்த ஜெமினிங்கிற சின்னம் இவர்களுக்கு நிறைய வெற்றியை தரும். சிவலக்னக்காரர்கள் அதிக லாபத்தை பெறுவதற்கு புத்தகங்கள் நன்கொடையாக வழங்கலாம். படிப்பகங்கள், நூலகங்களுக்கு புத்தகங்களை நன்கொடையாக வழங்குறதன் மூலமாக இவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்தலாம். நிறைய கற்றவர்களை தன்னை சுற்றி வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். அதிபுத்திசாலித்தனம் கொண்டவர்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு அதன் மூலம் வெற்றி வாய்ப்பை சூடுறவங்க சிம்மலக்னக்காரன். புதனுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு மிளிரும். கலைத்துறை சார்ந்த வீடு சிம்மம்ங்கிறதுனால இயக்குநர்கள், இயங்குபவர்கள், கதாசிரியர்கள் இவர்களுக்கு உதவி புரிவதன் மூலமாகவும் ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள் மூலமாகவும் மிக மாபெரும் வெற்றிகளை பெறும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு. பத்திரத்துறை, பதிவுத்துறை, அச்சகத்துறை, புத்தகங்கள் வெளியிடுவது, நல்ல நூலாசிரியருங்கிற பேர் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த சிம்மலக்னத்துக்கு பொருந்தி வரக்கூடிய லாபஸ்தானமாகும். இரட்டை உருவம் கொண்ட எந்த பொருளை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். குறிப்பாக ஜெமினி சின்னம் இவர்களுக்கு அதிகமான லாப மேன்மையை பெற்றுத்தரும். ஜெமினி, புரிஞ்சுங்களா? இரட்டை உருவம் கொண்டது, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது, இரண்டு குழந்தைகள் வந்து அந்த ஜெமினியின் பிபி உதற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த அமைப்பு இவர்களுக்கு சிறப்பு. அறிவாளிகளை பயன்படுத்திக் கொள்ளும் தன்மை கொண்டவர்கள், வேகமாக முடிவெடுத்து சிந்திக்கும் செயல் கொண்டவர்களை கூட வச்சுக்கிறது சிம்மலக்னக்காரங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும். கன்னிலக்ன ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகம் இவங்களுடைய ராசி வீடாக வரும், லாப வீடாக வரும். சந்திரன் ஒரே ஆதிபத்தியம் கொண்ட இவர், சந்திரனுடைய ஆதிபத்தியம் இவர்களுக்கு வெகு சிறப்பான யோகத்தை தரும் அப்படிங்கிறதும், நண்டு இதனுடைய சின்னம் அப்படிங்கிறதுனாலையும் இவங்க நண்டின் சின்னத்தையே வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். கேன்சருங்கிற அந்த நண்டு சின்னமே இவங்களுக்கு லாப மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இரவில் அதிகமான கற்பனா சக்தி கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க. செயல் திறனை இரவில் அதிகப்படுத்திக்கிறதன் மூலமாக லாபம் ஏற்படும். சந்திரனின் வளர்பிறை தேய்பிறையை இவர்கள் கவனித்தல் அவசியம். தாய்க்கு நன்மை தரும் விதமாக நடந்து கொள்ளும் போது இவர்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இருக்கும். பெண்களை போனி பாதுகாப்பதன் மூலமாகவும் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். இவங்களுக்கு லாபாதிபதி 9 வீட்டில் போய் வச்சுமவர் பாக்கியஸ்தானத்தில். அப்போ லாபமே அதிர்ஷ்டமும் மேன்மையுமாக இருக்கும். நிறைய கன்னிலக்னக்காரங்க அம்மாவை கடைசி வரைக்கும் கூட வச்சுக்குவாங்க. அதன் மூலமாகவே வெற்றி வாய்ப்புகளை பெறுவார்கள். நண்டு சின்னத்தை அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்தலாம். முழு நிலவு போன்ற படங்கள், நீர்நிலைகளுக்கு மாதம் ஒரு முறை போய் வருவது, பௌர்ணமி தினத்தின் அன்று மாடியில் போய் தங்கிறது, அல்லது தண்ணீர் புழங்குற இடத்துல போய் இருந்துட்டு வர்றது கொஞ்சம் நேரம், இதெல்லாம் இவங்களுக்கு நிறையா ஒரு லாப மேன்மையை, ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்தும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களும் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அஸ்தம், திருவோணம், ரோகிணி. இதில் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஜென்ம லக்னத்திலேயே இவங்க லாபாதிபதியுடைய நட்சத்திரம் இருக்கும். சந்திரனுடைய நட்சத்திரம் முழுசாக அஸ்தம் லக்னத்திலே இருக்கும். 5 இடத்துல திருவோணம், 9 இடத்துல ரோகிணி இருக்கும். லாபாதிபதி 3 முக்கிய ஸ்தானங்களில் சிறப்புடன் அமைய பெறுவது கன்னிலக்னத்தின் ஒரு தனி சிறப்பு. இவர்கள் இந்த சூட்சுமத்தை கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயமான வெற்றி வாய்ப்புகளை பெறுவார்கள். துலாலக்னக்காரர்களுக்கு சூரியனே லாபாதிபதியாக வருவார். அரசு, அரசியல் அதிகாரம் மிக்கவர்கள், அரசு தொடர்பு கொண்டவர்கள், அரசு கான்ட்ராக்டர்கள் மூலமாக பெரும் லாபத்தை இவர்கள் பெற முடியும். அவங்கள அனுசரித்து போகிறதன் மூலமாகவும், அவங்க கூடமாக இணக்கமாக இருக்கிறதன் மூலமாகவும் வெறும் வெற்றிகளை இவர்கள் பெறுவார்கள். சிங்க உருவம் பறித்த எந்த ஒரு பொருளையும் இவர்கள் வந்து வியாபார நோக்கத்துக்கு பயன்படுத்தலாம். சிம்மம், தனித்த சிங்கம், அல்லது சிங்க முகம், சிங்க முகம் கொண்ட துறை சார்ந்த விஷயங்கள், சிங்கத்தையே படமாக வந்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இவர்களுக்கு லாபம் இருக்கும். சூரியனை உருவம் பொறித்த, சூரியனை வந்து மையமாக கொண்ட அமைப்புகளையும் இவர்கள் செயல்படுத்தும் போது லாபமேன்மை நிச்சயமாக இருக்கும். பாதகஸ்தானமாச்சே அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. லாபம் முதல்ல இருக்கும், பாதகங்கிறது சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம 10 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு 1 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை மாற்றுறது அப்படிங்கிறது மாதிரியானதாக தான் இருக்குமே ஒழிய பெரும் அளவுக்கான துன்பங்கள் இருக்காது.
இவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது அதிக முன்னேற்றத்தை அடைகிறார்கள். சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களின் மூலமாகவும் இவர்களுக்கு லாபமேன்மை ஏற்படும். சூரிய முத்திரை, சூரியனை நமஸ்காரம் செய்வது, சூரிய மந்திரம் படிப்பது, அதன் மூலமாகவும் இவர்கள் லாபத்தை விரிவுபடுத்தி கொள்ள முடியும். 11ஆம் வீடு சூரியனுடைய வீடு, அரசு, அரசாங்கம், அரசாக்க கான்ட்ராக்டு, அதன் மூலம் பெரும் லாபம் பெறும் அமைப்புகளை இது சூட்சுமமாக சொல்லித்தரும். புரியுதுங்களா? அந்த அமைப்புகளை சரியாக பயன்படுத்தணும். சிக்கலும் அதில் தான் வரும், லாபமும் அதில் தான் வரும். புரியுதுங்களா? லாபம் வருவதை நாம் மிகுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த சூட்சுமங்களை பயன்படுத்துவது சிறப்பு. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விசித்திரமான அமைப்பாக அட்டமாதிபதியே லாபாதிபதியே வருவார் புதன். இவர்களும் புத்திசாலித்தனத்தை கைகொள்ள வேண்டும், நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும், அறிவு சார்ந்தவர்களை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் அட்டமாதிபதி புதன் தான், ஆனால் அவருக்கு மூலத்திரிகோண வீடு லாப வீடு தான். கன்னிதானே அவருடைய மூலத்திரிகோண வீடு, மிதுனம் வந்து வெறும் விடுதி வீடு தான் இல்லைங்களா? அப்போ விருச்சிகத்திற்கு லாபம் கற்றவர்களால் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, முன்னேற்றம், பழங்கால புத்தகங்களை படிப்பதன் மூலமாக, ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக லாபமேன்மையை பெறும் அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டாகும். கன்னி லாப வீடாக வருவதனால் தன் உடன் பிறந்த சகோதரிகள், மனைவியின் சகோதரிகள், பெண்கள், தாயார், இவர்களுக்கு சிறப்பான முறையில் நல்ல பலன்களை இவர்கள் வாரி வழங்கும் போது இவர்களுக்கு பல மடங்கு நன்மை அதிலிருந்து ரிட்டர்ன் வரும். கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு உதவி புரிவது, பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பது, இதன் மூலம் சூட்சுமமான வெற்றி வாய்ப்புகளை இவர்கள் பெற முடியும். விளக்கேந்திய பாவை, அந்த பெண், அதாவது இந்த கலங்கரை விளக்கம், விளக்கேந்திய பெண், இந்த மாதிரியான அமைப்புகளை இவர்கள் உருவமாக, முத்திரைகளாக, படங்களாக பயன்படுத்தும் போது தொழில் நிறுவனங்கள், வேலை செய்யும் இடங்களில் வெற்றி வாய்ப்புகளை குவிக்க முடியும். இவங்க நிறைய படிக்கணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். புத்தகங்கள், அதுவும் பழமையான புத்தகங்கள்லேருந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். புதையல் யோகம் கிடைக்கப்பெறும் லக்னங்களில் விருச்சிக முதன்மையாக இருக்கிறது இந்த சூட்சுமத்தின் அடிப்படையில் தான். காலபுருஷனுடைய பூமி தத்துவமான 6வது வீடு இவர்களுக்கு லாப வீடாக வரும். வில்லங்க பூமிகள் வாங்குறதன் மூலமாகவே பெரும் கோடீஸ்வரர்கள் ஆகிறது விருச்சிக லக்னக்காரங்க தான். பட்டா இல்லாதது, சிட்டா இல்லாதது, பேர் இல்லாதது, புறம்போக்கு இடங்கள் மூலம் வாங்குறதன் மூலமாக லாபம் பெறுவது, இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு எங்கேயோ வாங்கி போட்ட பூமி திடீர்னு பல கோடி ரூபாய்க்கு விலைக்கு போகிறதெல்லாம் இவங்களுக்கு வரும். ரியல் எஸ்டேட் துறைகளில் சாதிக்கிற வாய்ப்புகள், அதன் மூலம் லாபம் பெறும் அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டாகும். தனுசு லக்னத்துக்கு லாபம் பெறக்கூடியது துலாம் சின்னமான சுக்கரன். இந்த வீடு இவர்களுக்கு லாப வீடாக வருகிறது. 6ஆம் அதிபதியே லாபம் தரக்கூடியவராக வருகிறார். தராசு சின்னத்தை இவர்கள் தொழில் முறையில் பயன்படுத்துவது, தராசு சின்னத்தை பயன்படுத்துவது, தன் வாழ்க்கை துணையை சரிசமமாக நடத்துவது, வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருக்கு உரிய மரியாதைகள் செலுத்துவதன் மூலமாகவும், சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு வேலைகளில் இருப்பதன் மூலமாகவும் இவர்களுக்கு லாபமேன்மை அதிகரிக்கும். கடன், நோய், எதிரி போன்றவை வரும்போதே லாபமும் கூடவே வந்துக்கிட்டே இருக்குங்கிற அமைப்பு தனுசு லக்னக்காரர்களுக்கு உண்டாகும். இவர்கள் துலாத்து சின்னம், அதான் தராச சின்னமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகமாக பயன்படுத்தலாம். அதன் மூலமாக சரிசமமான வாழ்வியல் வெற்றிகளை பெறும் யோகம் சூட்சுமங்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கப்படும். மகர லக்னக்காரர்களுக்கு விருச்சிகம் வந்து லாப வீடாக வரும். சுக பாதகாதிபதி, சுகத்தையும் தரக்கூடியவர், லாபத்தையும் தரக்கூடியவர் செவ்வாய். இது மறைமுகமான வீடு, காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. பங்குச்சந்தை முதலீடுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி சீட்டு யோகங்கள், பொருளாதார வெற்றிகள் போன்றவற்றை தரும் அமைப்பு இந்த இடத்திற்கு உண்டு. விசித்திர லாபம், விசித்திர யோகங்கள், முன்னேற்றங்கள், விபரீதமான பழக்க வழக்கங்களால் லாபம் பெறும் அமைப்புகளும் உண்டு. செவ்வாயினுடைய காரகத்துவமான மறைமுகமாக சொத்துக்கள் வாங்கி போடுவது, பூமி வாங்கி போடுவது, அதன் மூலம் லாபம் பெறுவது, புறம்போக்கு நிலங்களினால் லாபம் பெறுவது, கடல், கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் சதுப்பு நிலங்களில் இடம் வாங்கி அதன் மூலம் வெற்றி பெறும் வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டாகும். தேல் இந்த வீட்டினுடைய சின்னம், ஸ்கார்பியோ. தேலை சின்னமாக பயன்படுத்தும் அமைப்பு மகர லக்னத்துக்காரங்களுக்கு இயற்கையாகவே சூட்சுமமான வெற்றிகளை தரும். இது விபத்து, கண்டம், சடுதியில் சிக்கல்களை உருவாக்கும் இடம் என்பதனால் இந்த சின்னங்களை பயன்படுத்தும் போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும், லாபமும் இருக்கும். சட்டத்துக்கு புறம்பான சில செயல்களினாலும் அதிக லாபத்தை பெறும் அமைப்பு மகர லக்னக்காரர்களுக்கு இயற்கையாகவே சூட்சுமாகவே உண்டாகும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களின் மூலமாகவும் இவர்களுக்கு லாப மேன்மை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு உதவிகளை செய்து கொண்டே இருப்பது மகர லக்னக்காரர்களுக்கு, நேரடியாக இல்லைனாலும் கூட மறைமுகமாக இதை செய்து கொண்டே இருக்கும்போது முன்னேற்றம் இருக்கும். மிதுன லக்னம் மகர லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் யோகம், பூமியினால் பெரும் லாபம் திடீர்னு கிடைக்கும். சகோதர உறவை பேணி பாதுகாக்க வேண்டிய அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே வரும். கும்பலக்கணக்காரர்களுக்கு குருவே லாபாதிபதியாக வருவார். இவர்களும் கல்வியினால் மேன்மை பெறும் அமைப்பு, பெரிய மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் பெறுவதனால், ஞானிகள், மகான்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும், மெத்த படித்தவர்களின் தொடர்புகளாலவும் நன்மை பெறும் அமைப்புகள் இவர்களுக்கு உண்டாகும். பணத்தை சரியான வழியில் கையாளுவதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை கூடுவார்கள். இந்த தனுசனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா வில், வில்லிலிருந்து கிளம்பும் அம்பு, வில் அம்பு, வில் சின்னம்,
குதிரை போன்ற உருவமும் மனித போன்ற உடலும் கொண்ட ஒரு விசித்திரமான அமைப்பையும் இவர்கள் பயன்படுத்தலாம். முத்திரைகளாக வியாபார ஸ்தலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளாகவும் இதை பயன்படுத்தலாம். இவர்களுக்கு தனுசு சின்னம், அதாவது வில்லையே வந்து லாப மேன்மை கொண்டான அமைப்பாகவும் பயன்படுத்தும் போது வெற்றி வாய்ப்புகள் கூடி வரும். குருவனுடைய நட்சத்திரங்களான பூரட்டாதி, உத்தர பூரட்டாதி, புனர்பூசம், விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களின் மூலமாகவும் இவர்களுக்கு லாப மேன்மை அதிகரிக்கும். பணத்தை குருமார்களை ஆலய வழிபாட்டின் மூலமாகவும், நல்ல ஆன்மீக சிந்தனை கொண்ட குருமார்கள் அமைய பெறுவதன் மூலமாகவும் லாபமேன்மை அடையும் யோகிதைகள் கும்பத்துக்கு உண்டு. மீனலக்னக்காரர்களுக்கு மகரம் லாப சின்னமாக வரும். சனி பகவான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ங்கிற மாதிரியான அமைப்பு, இடைவிடாத உழைப்பது, வெளிநாட்டில் வசிப்பது, அந்நிய தேசத்தின் மூலம் லாபம் பெறும் அமைப்பு, வேலைக்காரர்களை சரிசமமாக நடத்துவது, அவர்களின் ஐடியாக்களை கேட்கறது, முதலை சின்னமும் கவரி மான் சின்னமும் இவர்களுக்கு லாப மேன்மையை தரும் அமைப்பாக இருக்கும். இதில் முதலை சின்னம் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தும். கடல் குதிரைங்கிற சில அமைப்பும் இவர்களுக்கு சிறப்பாக வரும். ஸோ கடல் குதிரை சின்னம், முதலை மான், இந்த மூன்றும் இவர்களுக்கு லாப சின்னங்களாக பயன்படும். சனி பகவானுடைய பூசம், அனுசம், உத்தரட்டாதி, இந்த மூன்றும் இவர்கள் ஜென்ம லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கனால அதிகமான அதிர்ஷ்டம், லாபம், மேன்மைகளை பெறும் அமைப்பு மீனத்துக்கு உண்டு. சனியினுடைய சர்வீஸ், மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான எந்த ஒரு துறைகளை மீனலக்னக்காரர்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் மிக பெரும் வெற்றி வாய்ப்புகளை சூடுவார்கள். கலைத்தொழிலில் சாதனை புரியும் அமைப்பும் அதில் பெரும் லாபம் அடையும் யோகியதையும் மீனலக்னத்துக்காரர்களுக்கு உண்டு. உங்கள் லாபாதிபதியை ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அல்லது லாபஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். ஒரு லக்னம், நீங்கள் துலா லக்னம், பதினோராம் இடத்துல குரு இருக்கார். இப்போ குருவை ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள், ஆறாம் அதிபதியாச்சே, மூணாம் அதிபதியாச்சே, இவர் மோசம் பண்ணிவிடுவாரோன்னு கண்டிப்பாக நினைக்காது. பதினோராம் இடத்தில் இருக்கும் கிரகத்தின் அதிதேவதைகள், அந்த பிரத்யதி தேவதைகள், அந்த நாள், அந்த கிழமை, அந்த நிறம், அந்த நவரத்தினம், இதன் மூலமாக நிச்சயமாக லாபம் இருக்கும். சின்ன சின்ன இடைஞ்சல்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உபஜயஸ்தானம்னாலே போட்டி தான், அதில் தான் வெற்றி, அது ரெண்டும் சேர்ந்து தான் கிடைக்கும். வெற்றி வேண்டுமென்றால் கடுமையாக பாடுபட்டே ஆகணும். இந்த வெற்றிக்கான சூட்சுமங்களை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் என்று கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.